بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، مدي بكرية سهودرة سهودري كلا. இப்போது நாம் மூன்றாவது பாடத்திலே இணைந்திருக்கிறோம். அத்தர்சு தாலிசு, அத்தர்சு தாலிசு, மூன்றாவது பாடம். நாம் கடந்த வகுப்புகளிலே இது அது அல்லது இவர் அவர் என்பதை எப்படி அரபியிலே நாம் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அதாவது ஹாதா தாலிக்க என்ற சொற்களை பற்றி, அதை எவ்வாறு நாம் வசனங்களில் பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் ஒரு பொருளை அதனுடைய பெயரை நாம் சொல்கிற போது, பொதுவாக உதாரணமாக பேனை என்று சொன்னால் கலமுன் என்று நாம் சொல்ல வேண்டும். கலமுன், ஒரு பேனை என்று சொல்ல வேண்டும். இங்கே தரப்பட்டிருக்கின்ற கலமுன் என்றால் ஒரு பேனை. இந்த சொல்லினுடைய கடைசி எழுத்து மீமாக இருக்கிறது. முன் என்று இரண்டு வம்மத்துகளை நாம் அதற்கு கொடுக்க வேண்டும், இரண்டு வம்மத்துகளை கொடுக்க வேண்டும். இந்த சொல்லிலே ஆரம்பத்தில் அல் என்ற, அதாவது இங்கே தந்திருக்கின்ற அல், அல் என்ற அலிஃப் லாம், அலிஃபுக்கு ஃபத்ஹா வைத்து லாமுக்கு சுக்குன் வைக்கும் போது அல் என்று நாம் அதை உச்சரிக்க வேண்டும். இந்த அல் என்ற இரண்டு எழுத்துக்களை ஒரு சொல்லினுடைய ஆரம்பத்தில் நாம் போடுகிற போது, உதாரணமாக கலமுன், கலமுன் என்று இரண்டு வம்மத்துகளை கொடுத்து நாம் அதை பயன்படுத்துகிறோம். இதற்கு முன்னால் அல் என்ற சொல்லை போட்டால் அல் கலமு, அல் கலமு என்று இரண்டு வம்மத்துகள் இறுதியிலே மீம், இந்த சொல்லினுடைய இறுதி எழுத்து மீமிலே இரண்டு வம்மத்துகள் இருந்தது. அல் என்ற சொல்லை எழுத்தை சேர்க்கும் போது அல் கலமு என்று ஒரு வம்மத்தாக அது மாறுகிறது. எனவே நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சொல்லிலே கடைசி எழுத்திற்கு இரண்டு வம்மத்துகள் இருக்கின்றன. அந்த சொல்லினுடைய ஆரம்பத்தில் இரண்டு எழுத்துக்களை உள்ளடக்கிய அல் என்ற அந்த இரண்டு எழுத்துக்களை சேர்க்கும் போது கடைசி எழுத்திலே ஒரு வம்மத்தாக அது இடம் மாற்றம் பெறும். உதாரணமாக இங்கே பை துன் என்று நாம் சொல்கிறோம். பை துன், ஒரு வீடு. அல் பை து, அல் பை து என்றால் இங்கே இரண்டு வம்மத்துகள், கடைசியிலே தாவிலே இரண்டு வம்மத்துகள் இருந்தது ஒரு வம்மத்தாக மாறுகிறது. இந்த இவ்வாறாக நாம் பயன்படுத்துகிற போது அதனுடைய அர்த்தம் எப்படி வரும் என்றால், பை துன் என்றால் ஒரு வீடு, ஏதோ ஒரு வீடு. பை துன் என்றால் ஒரு வீடு. அல் பை து என்றால் வீடு, அல் பை து என்றால் வீடு. நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டை நாம் நம்முடைய மைண்ட்லே வைத்து நாம் பேசுகிறோம். அல் பை து என்றால் வீடு என்று அர்த்தம் தரப்படும். அதே போன்று கலமுன் என்றால் பேனை. அல் கலமு என்றால் பேனை, கலமுன் என்றால் ஒரு பேனை, அல் கலமு என்றால் பேனை. அதே போன்று கிதாபுன், கிதாபுன், அல் கிதாபு, அல் கிதாபு. அதே போன்று ஜமலுன், ஜமலுன் என்றால் நாம் ஆரம்பத்தில் பார்த்திருக்கிறோம், ஜமலுன் என்றால் ஒட்டகம். அல் ஜமலு என்றால் ஒட்டகம். அதாவது ஜமலுன் என்று சொல்லும்போது ஒரு ஒட்டகம், ஏதோ ஒரு ஒட்டகம். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒட்டகத்தை நாம் பேசவில்லை, ஏதோ ஒரு ஒட்டகம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். அல் ஜமலு என்று சொல்லும்போது அந்த சொல்லினுடைய அர்த்தம் எப்படி மாறும் என்றால், நாம் குறிப்பிட்ட ஒரு ஒட்டகத்தை பற்றி பேசப்போகிறோம், குறிப்பிட்ட ஒரு ஒட்டகத்தை பற்றி பேசப்போகிறோம் என்ற அர்த்தம் அங்கே இந்த சொல்லுக்கு தரப்படும். எனவே இங்கே ஆரம்பமாக இந்த நான்கு சொற்களிலும் அலிஃப்லாம் இல்லாத சொல்லில் அலிஃப்லாம் சேர்ந்தால் என்ன மாற்றம் அங்கே இடம்பெறும் என்பதை பார்த்தோம். முதலாவது பை துன் என்பது அலிஃப்லாம் சேரும்போது அல் பை து என்று மாறுகிறது.
قلم என்பது அலிஃப் லாம் சேருகிற போது அல் கலமு என்று மாறுகிறது கிதாபுன் என்பது அலிஃப் லாம் சேருகிற போது அல் கிதாபு என்று மாறுகிறது ஜமலுன் என்று சொல்லும்போது அதிலே அலிஃப் லாமை போடுகிறோம் அது எப்படி மாறுகிறது அல் ஜமலு என்று மாறுகிறது இதை நாம் எதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வசனத்தை அமைக்கிற போது உதாரணமாக ஒரு வீட்டை பற்றி ஒரு வசனம் நாம் சொல்ல போகிறோம் என்றால் நாம் தமிழிலே எழுவாய் பயனிலை என்று படித்திருக்கிறோம் எழுவாய் பயனிலை என்று நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கிறோம் அரபு மொழியிலே அதற்கு முப்ததவுன் வஹபருன் என்று சொல்லப்படும் முப்ததவுன் என்றால் எழுவாயை குறிக்கும் ஹபருன் என்றால் பயனிலை பொதுவாக தமிழிலே எழுவாய் என்பது ஆரம்பத்திலும் பயனிலை என்பது இறுதியுமாக இடம்பெறும் உதாரணமாக புத்தகம் புதியது புத்தகம் புதியது என்றால் புத்தகம் என்பது எழுவாயாகவும் புதியது என்பது பயனிலையாகவும் இருக்கிறது அதே போன்ற அரபு மொழியில் பார்த்தால் புத்தகம் என்பது அரபு மொழியில் முதலாவதாக இடம்பெறும் அரபு மொழியை பொறுத்தவரையில் வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக நாம் ஒவ்வொரு வசனங்களையும் எழுத வேண்டும் எனவே இங்கே நாம் ஒரு பேனை தரப்பட்டிருக்கிறது அந்த பேனை உடைந்திருக்கிறது எனவே பேனை உடைந்திருக்கிறது என்று ஒரு பூரணமான வசனத்தை அமைப்பதாக இருந்தால் இங்கே அல் கலமு மக்சூருன் அல் கலமு மக்சூருன் பேனை உடைக்கப்பட்டிருக்கிறது அல்லது உடைந்திருக்கிறது மக்சூருன் என்றால் உடைக்கப்பட்டது உடைந்தது என்ற அர்த்தத்தை தரும் எனவே இங்கே அல் கலமு என்று நாம் சொல்ல வேண்டும் அலிஃப்லாமை சேர்த்து கலமுன் என்ற சொல்லிலே அலிஃப்லாமை சேர்த்து அல் கலமு மக்சூருன் என்று சொல்ல வேண்டும் அலிஃப்லாம் இல்லாமல் கலமுன் என்று சொன்னால் அது ஒரு பூரணமான வசனமாக மாறாது அது எப்படியான அர்த்தம் அதற்கு கொடுக்கப்படும் என்றால் உடைந்த பேனை என்பது அது ஒரு பூரணமான எழுவாய் பயனிலையை கொண்ட ஒரு வசனம் கிடையாது அது நாம் பேனையை உடைந்த பேனை என்று என்ன செய்கிறோம் வர்ணித்து சொல்கிறோம் அது ஒரு முழுமையான வசனம் கிடையாது எனவே உடைந்த பேனையை ஒரு முழுமையான வசனமாக மாற்றுவதாக இருந்தால் நாம் கலமுன் என்ற சொல்லிலே அல் என்ற இரண்டு எழுத்துக்களை சேர்க்க வேண்டும் எனவே அல் கலமு மக்சூருன் என்றால் பேனை உடைந்திருக்கிறது இங்கே உடைந்திருக்கிறது என்பதை நாம் முன்னால் கொண்டு வர முடியாது மக்சூருன் அல் கலமு என்று சொல்வது தவறாகும் அதே போன்று இங்கே கதவு தரப்பட்டிருக்கிறது கதவு திறந்திருக்கிறது எனவே கதவு என்பதற்கு பாபுன் என்று சொல்லப்படும் எனவே கதவு திறந்திருக்கிறது என்று சொன்னால் அல்பாபு மஃப்தூஹுன் அல்பாபு மஃப்தூஹுன் கதவு திறந்திருக்கிறது எனவே இங்கே நாம் அவதானிக்கிறோம் பாபுன் என்ற சொல் அலிஃப்லாம் சேரும் போது அல்பாபு என்று இடம்பெற்றிருக்கிறது எனவே இது எழுவாயாக இருக்கிறது அரபு மொழியில் சொல்வதாக இருந்தால் முப்ததவுன் என்று சொல்லப்படும் எனவே எழுவாய் என்பது முதலாவதாக இடம்பெற வேண்டும் கதவு மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது என்று நாம் அதற்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் அதே போன்று அடுத்ததாக அல் வலது ஜாலிசுன் அல் வலது ஜாலிசுன் சிறுவன் உட்கார்ந்திருக்கிறான் அமர்ந்திருக்கிறான் வல் முதர்ரிசு வாகிஃபுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன் ஆசிரியர் வல் முதர்ரிசு ஆனால் ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார் வாகிஃபுன் என்றால் நிற்கிறார் ஜாலிசுன் என்றால் உட்கார்ந்திருக்கிறார் எனவே அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன் சிறுவன் உட்கார்ந்திருக்கிறான் ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார் என்று இதற்கு நாம் அர்த்தம் கொடுக்க வேண்டும் இங்கே இந்த வசனத்தை நாம் அல் வலது என்றுதான் ஆரம்பிக்க வேண்டும் வலதுன் என்று நாம் ஆரம்பிப்பது தவறாகும் வலதுன் என்று நாம் ஆரம்பிப்பது தவறாக இருக்கிறது எனவே வலதுன் என்று நாம் அதை சொல்லக்கூடாது அல் வலது ஜாலிசுன் என்று சொன்னால்தான் அது பூரணமான ஒரு வசனமாக என்ன செய்கிறது மாற்றம் பெறுகிறது
அதே போன்று கீழே சில வசனங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்ப்போம். இங்கே முதலாவது அல் கிதாபு ஜதீதுன். அல் கிதாபு ஜதீதுன், புத்தகம் புதியது. வல் கலமு கதீமுன், பேனை பழையது. பேனை பழையது, கதீமுன் என்றால் பழையது. எனவே இங்கே வாவ் இந்த எழுத்து இங்கே இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு தெரியும், இரண்டு வசனங்களை அல்லது இரண்டு சொற்களை இணைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு எழுத்து தான் இந்த வாவ் என்ற எழுத்து. இரண்டாவது அல் ஹிமாரு சகீருன். அல் ஹிமாரு சகீருன், கழுதை சிறியது. வல் ஹிசானு கபீருன். வல் ஹிசானு கபீருன், குதிரை பெரியது. அல் குருசியு மூன்றாவது. அல் குருசியு மக்சூருன், கதிரை உடைந்திருக்கிறது. கதிரை உடைந்திருக்கிறது. அல் மிந்திலு வசிஹுன், கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. கைக்குட்டை அல் மிந்திலு வசிஹுன், கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. ஐந்தாவது அல் மா உ பாரிதுன். அல் மா உ, அல் மா உ மா உன் என்றால் தண்ணீர், நீர் என்பதற்கு பயன்படுத்தப்படும். அல் மா உ பாரிதுன் என்றால் நீர் கூலாக இருக்கிறது, குளிராக இருக்கிறது. அல் கமரு ஜமீலு. அல் கமரு ஜமீலுன். அல் கமரு கமர், கமருன் என்றால் சந்திரனுக்கு சொல்லப்படும். அல் கமரு என்றால் சந்திரன். ஜமீலுன், அழகாக இருக்கிறது. ஏழாவது அல் பைத்து கரீபுன், வீடு அருகாமையில் இருக்கிறது. வல் மஸ்ஜிது பஈதுன், பள்ளிவாசல் தூரத்தில் இருக்கிறது. எட்டாவது அல் ஹஜரு தகீலுன், கல் பாரமாக இருக்கிறது, வெயிட்டாக இருக்கிறது. வல் வரகு, வல் வரகு ஹஃபீஃபுன், ஹஃபீஃபுன். அல் வரகு ஹஃபீஃபுன், தால் பேப்பர் ஹஃபீஃபுன், சாஃப்டாக இருக்கிறது. பாரம் இல்லாத ஒரு பொருளுக்கு ஹஃபீஃபுன் என்றால் ஹஃபீஃபுன் என்று சொல்வோம். நைஸ், அதாவது சாஃப்டானது, பாரம் இல்லாதது என்று அர்த்தம் கொடுக்கப்படும். ஒன்பதாவது அல்லபனு ஹாருன். அல்லபனு ஹாருன், அல்லபனு லபன் என்றால் மில்க், பால். பால் சூடாக இருக்கிறது. ஹாருன் என்றால் சூடாக இருக்கிறது. அல் கமீசு நதீஃபுன். அல் கமீசு நதீஃபுன். அல் கமீசு என்றால் ஷர்ட். நதீஃபுன், சுத்தமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. எனவே இங்கே தரப்பட்டிருக்கின்ற பத்து வசனங்கள், அதாவது அனைத்துமே ஒரு முழுமையான வசனமாக இருக்கிறது. இதில் முதலாவது வரக்கூடிய சொல் எழுவாயாக இருக்கிறது. எனவே எழுவாயாக வரக்கூடிய சொற்கள் அலிஃப்லாம் என்று அதிகமாக ஆரம்பிக்க வேண்டும். அல் கிதாபு, அல் குர்சியு, அல் மாஉ என்று எழுவாயாக வரக்கூடிய சொற்களுக்கு அலிஃப்லாம் சேர்த்து நாம் சொல்ல வேண்டும். அல் கிதாபு, அல் மிந்திலு, அல் கமரு என்று நாம் அந்த வசனத்தை ஆரம்பிக்க வேண்டும். எனவே அல் என்று நாம் சேர்த்து சொல்கிற போது அது எழுவாயாக மாறுகிறது. அந்த எழுவாய்க்கு பொருத்தமான மற்றொரு சொல்லை நாம் இரண்டாவதாக சொல்கிற போது அது பூரணமான ஒரு வசனமாக மாற்றம் பெறுகிறது. இங்கே சில பயிற்சிகள் தரப்பட்டிருக்கிறது. இங்கே தரப்பட்டிருக்கிற இந்த சொற்களை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை நாம் பயிற்றுவிப்பதற்காக வேண்டி, அல்லது நம் இந்த சொற்களை எவ்வாறு உச்சரிப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சில சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த சொற்களில் ஒரு சில சொற்களிலே முன்னால் அலிஃப்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சில சொற்களில் அலிஃப்லாம் சேர்க்கப்படவில்லை. எனவே அலிஃப்லாம் சேர்த்தால் எப்படி அதை உச்சரிக்க வேண்டும், சேர்க்காமல் சொல்கிற போது அதை எப்படி நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் பார்க்க வேண்டும். முதலாவது இந்த மஸ்ஜிதுன், இந்த சொல்லிலே அலிஃப்லாம் வரவில்லை. எனவே மஸ்ஜிதுன் துன் என்று இரண்டு லம்மத்துகளை நாம் இந்த சொல்லுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது சொல்லிலே அலிஃப்லாம் வந்திருக்கிறது. எனவே அல் மஸ்ஜிது, அல் மஸ்ஜிது என்று சொல்ல வேண்டும். அதே போன்று இந்த சொல்
இதிலே அலிஃப் லாம் அல் என்று முன்னால் இருக்கிறது. அல் மா உ, அல் மா உ என்று ஒரு லம்மத்தை கொடுக்க வேண்டும். இந்த சொல்லிலே மா உன், மா உன் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது அல் பை தூ, அல் பை தூ. இதை அல் பை துன் என்று சொல்லக்கூடாது. அல் பை துன் என்று சொல்லக்கூடாது. அலிஃப் லாம் வந்தால் கடைசி எழுத்திலே ஒரு லம்மத் இருக்கும். கடைசி எழுத்தில் இரண்டு லம்மத் இருந்தால் முன்னால் அலிஃப் லாம் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாபுன், பாபுன். அடுத்தது கலமுன். இந்த சொல் அல் கலமு, அலிஃப் லாம் வந்திருக்கிறது. எனவே அல் கலமு என்று சொல்ல வேண்டும். அல் கல்பு, அல் கல்பு. கல்புன், கல்புன். கமீசுன், கமீசுன். வலதுன், வலதுன். الحجر, الحجر. الولد. حمار, حمار. الحمار, الحمار. என்று நாம் அலிஃப் லாம் இடம்பெற்ற சொல்லை கடைசியில் ஒரு லம்மத்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், மொழிய வேண்டும். அலிஃப் லாம் இடம்பெறாத சொற்களை இரண்டு லம்மத்துகளை கொண்டு நாம் மொழிய வேண்டும். இங்கே ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. இதை நாம் எப்படி வாசிப்பது? முதலாவது அல் அல் மக்தபு மக்சூருன், மேசை உடைந்திருக்கிறது. அல் முதர்ரிசு ஜதீதுன், ஆசிரியர் புதியவர், ஆசிரியர் புதியவர். அல் கமீசு வசிஹுன், ஷர்ட் அழுக்காக இருக்கிறது. அல் மா அல் லபனு பாரிதுன், மில்க் கூலாக இருக்கிறது. அல் மஸ்ஜிது மஃப்தூஹுன், அல் மஸ்ஜிது மஃப்தூஹுன், பள்ளிவாசல் திறந்திருக்கிறது. அல் ஹஜரு கபீருன், அல் ஹஜரு கபீருன், கல் பெரிதாக இருக்கிறது. அல் லபனு பாரிதுன், பால் குளிராக இருக்கிறது. வல் மாஉ ஹார்ருன், தண்ணீர் சூடாக இருக்கிறது. அல் இமாமு ஜாலிசுன், இமாம் நின்று உட்கார்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். வல் முதர்ரிசு, வல் முதர்ரிசு வாகிஃபுன், ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். அல் கமரு பஈதுன், சந்திரன் தூரத்தில் இருக்கிறது, சந்திரன் தூரத்தில் இருக்கிறது. அல் மிந்திலு நதீஃபுன், கைக்குட்டை சுத்தமாக இருக்கிறது, கைக்குட்டை சுத்தமாக இருக்கிறது. எனவே இவை அனைத்துமே முழுமையான வசனங்களாக இருக்கின்றன. முதலாவது வசனத்தின் முதலாவது ஒவ்வொரு வசனத்தினுடைய முதலாவது சொற்கள் அலிஃப் லாமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொற்கள் அலிஃப் லாம் இல்லாமல் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் ஒரு முழுமையான வசனத்தினுடைய பூரணமான தோற்றமாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இங்கே ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. மேலே சில சொற்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது பயனிலையாக வரக்கூடிய சொற்கள் ஜமீலுன், வசிஹுன், மஃப்தூஹுன், ஹார்ருன், சகீலுன், ஹஃபீஃபுன் என்ற சொற்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இவை அனைத்திற்கும் நமக்கு அர்த்தம் தெரியும். முதலாவது ஜமீலுன் என்றால் அழகானது, வசிஹுன் என்றால் அழுக்கானது, மஃப்தூஹுன் என்றால் திறந்திருக்கிறது, ஹார்ருன் என்றால் சூடானது, சகீலுன் என்றால் பாரமானது, ஹஃபீஃபுன் என்றால் சொஃப்டானது என்ற அர்த்தத்தை தரும். எனவே இங்கே ஆறு மேலே ஆறு சொற்கள் தந்திருக்கப்பட்டிருக்கு, அதாவது தரப்பட்டிருக்கிறது. கீழே ஆறு வசனங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த இடைவெளிகளில் வரக்கூடிய பொருத்தமான சொற்களை நாம் இங்கே போட வேண்டும். இதிலே முதலாவது உதாரணமாக நாம் பார்த்தால் அல் ஹஜரு, அல் ஹஜரு என்பதற்கு பொருத்தமான பயனிலை சொல்லை நாம் தெரிவு செய்ய வேண்டும். கல் பொருத்தமாக நாம் சொல்வதாக இருந்தால் சகீலுன், பாரமானது என்ற சொல்லை இங்கே கொண்டு வர முடியும், சகீலுன். இரண்டாவது அல்பாபு, கதவு. இதிலே பொருத்தமான சொல் எதுவாக இருக்கும் என்று நாம் தேடி பார்க்க வேண்டும். எனவே கதவு திறந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். எனவே மஃப்தூஹுன் என்ற சொல்லை இங்கே கொண்டு வர வேண்டும். அல் கமரு, சந்திரன். அல் கமரு என்பது ஜமீலுன், அழகானது என்று நாம் பொருத்தமான பயனிலை சொல்லை இங்கே தர முடியும். அதே போன்று அல் வராகு, பேப்பர், தால், ஹஃபீஃபுன், சொஃப்டானது,
பாரமில்லாதது என்று நாம் இந்த இடத்திலே அந்த சொல்லை கொண்டு வர முடியும். அல்மிந்தீலு கைக்குட்டை, அல்மிந்தீலு வசிஹுன் அழுக்காக இருக்கிறது என்ற சொல்லை போட்டால் பொருத்தமாக இருக்கும். அதே போன்று அல்லபனு பால், ஹாருன் சூடானது என்ற சொல்லை இந்த இடத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். எனவே இங்கே தரப்பட்டிருக்கின்ற சொற்களை, அதாவது வசனங்களை பூர்த்தி செய்யக்கூடிய பயனிலையான சொற்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அதை பொருத்தமான பயனிலை சொல்லை நாம் இங்கே கொண்டு வர வேண்டும். எனவே இன்றைய வகுப்பிலே அலிஃப்லாமை சேர்த்து நாம் ஒரு சொல்லை பயன்படுத்துகிற போது அந்த சொல்லினுடைய இறுதி எப்படியான மாற்றத்தை பெறும் என்பதை பார்த்திருக்கிறோம். அதே போன்று எழுவாயாக வரக்கூடிய சொற்கள் அலிஃப்லாமை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.